Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 3 Example 3.4. If p of x is equal to 4x square minus 3x plus 2x cube plus 5 and q of x one x square plus 2x plus 4, then find p of x plus q of x. So enna solirukanga namakku p of x or value kuduthirukanga, q of x um or value kuduthirukanga. Idu rendathiyum kuduthittu p of x yum q of x yum add panni result enna nu kaamikka solirukanga. Idu dhaan question illengla. So first solution la given ezhudhum bodhu nammal kuduthirukka p of x q of x standard form la irukka nu paakanum. Standard form na modhula enna x power la 3 irundhuchna idhu dhaan first la irukanum. 2 vandu chinna number, 3 vida chinna number na adu vandu அதுக்கு அப்புறம் தான் வரணும், சரிங்களா? அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ கிவன் பி ஆஃப் எக்ஸ் முதல்ல எழுதிடலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2x க்யூப் ப்ளஸ் 5. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதை எழுதணும். அதை வச்சு தான் நம்ம சம் செய்ய முடியும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எந்த வேல்யூவில் வந்து x பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அதை எழுதணும். 2x பவர் க்யூப் அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5. இதுதான் இப்போ நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அடுத்தது க்யூ ஆஃப் எக்ஸ். க்யூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள், 2x பவர் 1 கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் க்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இதை நான் செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் எழுதிருங்க. 2x க்யூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5. நடுவில் ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் எழுதிட்டு க்யூ ஆஃப் எக்ஸையும் எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ அடுத்த லைனில் 2x க்யூப் இருக்குது, வேற எங்கேயாவது எக்ஸ் க்யூப் இருக்கான்னு செக் பண்ணும், எங்கேயுமே இல்லை. அப்போ 2x க்யூப் எழுதிடலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒன், சரிங்களா? ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் பண்ணுங்கள், ரெண்டுமே ப்ளஸ். ஒன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸு 3x 2x, ஆனால் மைனஸ் 3 இருக்கா? மைனஸ் 3 ப்ளஸ் 2, அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் தான் போடணும். 3ல 2 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 1. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ், புரியுதா? அடுத்தது கான்ஸ்டன்ட் மட்டும்தான், 5 ப்ளஸ் 4 இஸ் 9, அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம்லேயும் ஆன்சர் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.